மதுரையில் மூக்க அழகிரி இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் அழகிரி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் ஆதரவாளர்களின் கருத்துக்களை மூக்க அழகிரி கேட்டறிந்தார். 5ஆம் தேதி நடைபெற உள்ள அமைதி பேரணி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அழகிரியின் ஆதரவாளர்களான PM மன்னன், இசைக்கி முத்து, சட்டமன்ற உறுப்பினர் ராஜ், கோபிநாதன், கவுஸ் பாஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை, சிவகங்கை, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அழகிரியின் ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மூக்க அழகிரி, தொண்டர்களின் எழுச்சி நிறைவாக உள்ளது, எழுச்சியின் மூலம் பேரணியில் 100,000 மேற்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகுமலை வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகன் ராஜேந்திரன். இவர் கழுகுமலை புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் தீப்பெட்டி தயாரிக்கும் ஆலை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தீப்பெட்டி ஆலையிலிருந்து திடீர் புகை மூட்டம் காணப்பட்டது. இதனை அறிந்த ராஜேந்திரன் ஓடி போய் பார்த்துள்ளார். அப்போது தீப்பெட்டி தயாரிக்க பயன்படும் மருந்துகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இது குறித்து ராஜேந்திரன் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு நிலைய அலுவலர் பொன்ராஜ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் ஆலையின் கட்டடம் பலத்த சேதம் அடைந்தது. இந்த தீ விபத்தில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. இது தொடர்பாக கழுகுமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த தீ விபத்து மின் கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் அடுத்துள்ள குளத்துவழி பகுதியின் வழியாக செல்லும் கால்வாயில் புள்ளிமான் ஒன்று உயிரிழந்து கிடந்தது. இது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற வனத்துறையினர் கால்வாயிலிருந்து மானை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வனப்பகுதியிலிருந்து வழி தவறி வந்து புள்ளிமான் இறந்திருக்கலாம் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாள கிராமத்தில் 180 ஏக்கரை அக்காடு என்னும் அமைப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாகவும், வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்ட வருவாய் அதிகாரி அறிவிப்பானை வெளியிட்டார். இதனை ரத்து செய்ய கோரி அக்காடு அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 48 மணி நேரத்திற்குள் அக்காடு நிறுவனத்தின் ரிசார்ட்களை நிரந்தரமாக மூட தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அக்கட்சியின் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழகம் சார்பாக குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அக்கட்சியின் பேரூர் கழக செயலாளர் எஸ் சரவணன், நகர அவைத்தலைவர் தட்சிணாமூர்த்தி, பொருளாளர் தென்னரசு முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழகச் செயலாளர் ப சிவக்கொழுந்து, மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் முன்பு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளிலும் தேமுதிக கழக கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி வாகனம் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் வந்தடைந்தது. அனைத்து கட்சியினர் மலர்தூவி வரவேற்றனர். பின்னர் அஞ்சலி செலுத்தினர். இதில் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா அஸ்திக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று பின்னர் ராமேஸ்வரம் காவிரி நதியில் கரைக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு கடந்த ஜூலை 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 48 நாட்களாக மண்டல பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் நிறைவு நாளான 48வது நாள் இன்றுடன் நிறைவு பெற்றது. தமிழக மக்கள் நலம் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவில் தாளாளர் சாமிராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பண்டித் ஆயக்குடி ஆனந்தகுமார் பூஜைகளை நடத்தி வைத்தார். இதில் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனையும் காட்டப்பட்டது. இவ்விழாவில் கள்ளக்கிணறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கேரள மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.